வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். போராட்டக்காரர்களின் எதிர்ப்பை அடுத்து வந்த வண்டியிலேயே திரும்பி சென்ற போலீசார். நெருக்கடிகள் தீர முன்னர் மற்றொரு சிக்கலை எதிர்கொள்ளும் கோட்டபாய திக்கமுக்காடும் ராஜபக்சக்கள். பணிப்புறக்கணிப்பை கைவிட்ட தனியார் தாங்கி உறுதி சாரதிகள். இந்திய கடல் எல்லையில் அத்துமறி மீன்பிடித்த 6 பேர் கைதானார்கள். மேலும் உக்ரமடையும் இலங்கை நிலைமை ரணில் எச்சரிக்கை. மின்சார சபையினுடைய அதிரடி அறிவித்தல் வெளியானது. பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கை இந்தியா காப்பாற்றும். ஹரினுடன் ஏற்பட்ட முருகல் நிலைக்கான காரணம் என்ன? சரத் பொன்சேகா வெளிப்படுத்திய தகவல். களுவன்கேணி கட்கரியோர பகுதியில் சட்டவிரோதமான வேலை திட்டம். இணக்கத்திற்கு வந்தது மொட்டுக்கட்சி. ஸ்ரீலங்கா தேயிலை கொள்ளளவுகளில் வீழ்ச்சி. நிர்ணயிக்கப்பட்ட அரிசியின் விலை, சிறப்பு அங்காடிகளுக்கு விநியோகம். ரஞ்சனி விடுதலை செய்யவில்லை எனில் நூற்றுக்கணக்கானோருடன் போராட்டம் நடத்துவோம். கோட்டபாயவுக்கு மற்றொரு சிக்கல், அதிகரிக்கும் அரசியல் நெருக்கடி. இனி தொடர்வென விரிவான செய்திகள். கொழும்பில் காலிமுகத்தில் இடம்பெற்று வரும் போராட்டத்தை தடுக்க குவிக்கப்பட்ட கழக தடுப்பு காவல்துறையினர் போராட்டக்காரர்களின் கடும் எதிர்ப்பை அடுத்து வந்த காவல்துறை வண்டியிலேயே திரும்பி சென்றார்கள். 2 காவல்துறை வாகனங்களில் வந்த அவர்களை பொதுமக்கள் அமைதியான போராட்டத்திற்கு வந்ததன் நோக்கம் குறித்து கேள்வி எழுப்பியதைத் தொடர்ந்தே அவர்கள் திரும்பி சென்றார்கள். காலிமுத்திரல் பகுதியில் வழமைக்கு மாறாக திடீரென காவல்துறை குவிக்கப்பட்டிருந்ததாக செய்திகள் முன்பு வெளியாகியிருந்ததுடன் இந்நிலையில் அப்பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டு இருந்தமையும் தெரிவிக்கத்தக்கது. ஸ்ரீலங்கா அரசியலில் ஒரு நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு முன்னர் மற்றொரு நெருக்கடி தலை தூக்குவது அண்மைய நாட்களில் அதிகரித்து வருகின்றதுடன் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் அரசலிவர் கோட்டபாய ராஜபக்சே உட்பட ராஜபக்சே தரப்பினர் கடுமையாக திணறி வருவதாக தென்னிலங்கை அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றது. குறிப்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சியிலிருந்து சுயாதீனமாக செயற்படுவதாக அறிவித்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் புதிய அரசியல் கட்சி ஒன்றை உருவாக்க தீர்மானித்து உள்ளதாக செய்திகள் வெளியானது. எனினும் புதிய அரசியல் தலைவருடைய பெயர் இப்போது வெளியிடப்பட மாட்டாது என பேச்சாளர் தெரிவித்ததுடன் பொதுஜன பிரமுனவின் பங்காளி கட்சியான தேசிய சுதந்திர முன்னணி, பிவித்ருஹெல உறுமய, புதிய இடதுசாரி முன்னணி மற்றும் ஏனைய கட்சிகள் புதிய அரசியல் கட்சியில் இணைந்து அங்கத்துவம் பெற இணங்கியுள்ளதாகவும் செய்திகள் கூறுகின்றமை தெரிவிக்கத்தக்கது. தனியார் பவுசர் சாரதிகள் தாங்கள் முன்னெடுத்த பணிப்புறக்கணிப்பை தற்போது கைவிட்டார்கள். கனி எண்ணெய் கூட்டு தாபனத்துடனான சந்திப்பின் பின்னர் இந்த இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளதாக தனியார் பவுசர் சாரதி சங்கத்தினுடைய தலைவர் சாந்த சில்வா அவர்கள் தெரிவித்ததுடன் எரிபொருள் விலை அதிகரிப்பை அடுத்து போக்குவரத்து கட்டணங்களை அதிகரிக்குமாறு தனியார் பவுசர் சாரதிகள் போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். இதேவேளை தனியார் பவுசர் சாரதிகளின் போக்குவரத்து கட்டணத்தை 30% அதிகரிப்பதற்கு கனி எண்ணெய் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் உறுதியளித்திருந்ததை அடுத்து இந்த போராட்டம் கைவிடப்பட்டது. இந்திய கடல் எல்லையில் அத்துமறி மீன்பிடித்த திருகோணமலை மீனவர்கள் 6 பேர் படகுடன் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டார்கள். இவை மட்டுமல்லாமல் இந்திய கடல் எல்லையில் இந்திய கடற்படையினர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்ததுடன் அப்போது அங்கு சந்தேகத்திற்கிடமான முறையில் இந்திய எல்லைப் பகுதியில் படகு ஒன்று நிறுத்தப்பட்டிருப்பதைக் கண்டு படகில் வந்த 6 பேரிடம் விசாரணை நடத்தினார்கள். விசாரணையில் அவர்கள் இலங்கையின் திருகோணமலையைச் சேர்ந்தவர்கள் என்பதும் எல்லை தாண்டி மீன்பிடிக்க வந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து அவர்கள் 6 பேரையும் இந்திய கடற்படை கைது செய்து காரைக்கால் துறைமுகத்தில் திங்கட்கிழமை மதியம் அழைத்து வந்ததுடன் தொடர்ந்து அவர்களிடம் கடலோர காவல் குழு ஆய்வாளர் ராஜா தலைமையில் காவல்துறை விசாரணை நடத்தியது. நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை கருத்தில் கொண்டு புதிய மின்சார இணைப்புகள் வழங்குவதை குறைத்துள்ளதாக மின்சார சபை அறிவித்தது. இதேவேளை ரம்லான் தினத்தை முன்னிட்டு நாளை மின்வெட்டு மேற்கொள்ளப்பட மாட்டாது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்ததுடன் இன்று நாளை மறுதினமும் வழமை போல் மின்வெட்டு மேற்கொள்ளப்படும் எனவும் பொது பயன்பாடு ஆணைக்குழு தெரிவித்தது. வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் தேசிய இன பிரச்சினைக்கான தீர்வு விடயத்தில் இந்தியா எப்போதும் தமிழ் மக்களுக்காக துணை நிற்கும் என பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். அதே நேரம் பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கை இந்தியா மீட்கும் எனவும் நம்பிக்கை வெளியிட்ட அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் அண்ணாமலை யாழ்ப்பாணத்திற்கு பயணம் செய்து பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டு இருந்தார். இதன்போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்ததுடன் இவை சார்பாக மேலும் கருத்து வெளியிட்ட அவர் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவருடன் யாழ்ப்பாணத்திற்கான இந்திய துணை தூதுவர் ராஜேஷ் ரணராஜ் ஜெயபாஸ்கரன், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் செந்தில் தொண்டமான் ஆகியோரும் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டார்கள். இவர்கள் இன்று காலை நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் வழிபாடுகளில் ஈடுபட்டதுடன் அதைத் தொடர்ந்து நெல்லை ஆதீன குருமுதல்வரை சந்தித்து கலந்துரையாடி இருந்தமையும் தெரிவிக்கத்தக்கது.
பாராளுமன்ற உறுப்பினர் ஹெரின் பெர்னாண்டோவுக்கும் எதிரான கட்சியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் முறைப்பாடு செய்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். ஹெரின் பெர்னாண்டோ பொதுமக்கள் முன்னிலையில் என்ன சொல்ல வேண்டும், எதை சொல்லக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் எனவும் சரத் பொன்சேகா அவர்கள் தெரியப்படுத்தியுள்ளதுடன் மேதின கூட்டத்தில் இடம்பெற்ற குழுமம் சார்பில் தகவல் வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இதன்போது பேசிய அவர், மேதின பேரணியில் பேச்சாளர் பட்டியல் சார்பாக அவருடன் தமக்கு ஏற்பட்ட வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள சில உறுப்பினர்களின் செல்வாக்கை அதிகரிக்கும் வகையில் பேச்சாளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டு இருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சில பின்வரிசை பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட பேரணியில் இருந்து வெளிநடப்பு செய்தார்கள். எனினும் தாமதற்கு கண்ணியமான முறையில் எதிர்ப்பு தெரிவித்த போது பெர்னாண்டோ அவர்கள் தவறாக நடந்து கொண்டதாகவும் தெரிவித்தார். மட்டக்களப்பு செங்கலடி பிரதேசியலர் பிரிவுக்குட்பட்ட கழுவன்கேணி கடற்கரையோர பகுதியில் சட்டவிரோதமான முறையில் காடுகள் அழிக்கப்பட்டு இயற்கை தேனாக்கள் அடைக்கப்பட்டு அங்கு காணப்படும் பழமையான பெருமதியான மரங்கள் கண்டல் தாவரம் என்பன எரியூட்டப்பட்டு கட்டிடங்கள் அமைக்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு உள்ளது. ஏராவூர் பகுதியைச் சேர்ந்த ஒரு சிலர் இணைந்து குறித்த கடலப்பு நடவடிக்கை மற்றும் இயற்கை தேனாக்களை அடைப்பது அனுமதியில்லாமல் கட்டிடங்களை அமைப்பது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றார்கள். குறித்த இடத்திற்கு ஏராவூர் பற்றி செங்கலடி பிரதேசவை உறுப்பினர் சுரேந்திரன் மற்றும் பிரதேச இளைஞர்கள் ஒன்றிணைந்து விடியம் சார்பாக பார்வையிட சென்றிருந்தமையும் தெரிவிக்கத்தக்கது. இடைக்கால அரசாங்கம் ஒன்றை அமைப்பது சம்பந்தமாக இன்று அரசியலவர் பாராளுமன்றத்தில் சுயாதீனமாக இயங்கும் அணியினர் மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஇன பிரிவினரின் பிரதிகளுக்கு இடையில் பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் என்ன விடயங்கள் பற்றி பேசப்பட்டது என்பது குறித்து ஸ்ரீலங்கா பொதுஇன பிரிவினரின் பாராளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான் அவர்கள் ஊடகங்களிடம் தெரிவித்தார். சில சகோதர கட்சிகள் தேசிய இணக்கப்பட்ட அரசாங்கம் சார்பான எண்ணக்கருவை அரசியலவரிடம் முன்வைத்ததாகவும் இதற்கு மகாநாயக்க தேர்தல் உட்பட மரியாதைக்குரிய பௌத்த சங்கத்த சபையினர் இவ்வாறான யோசனைகளை முன்வைத்திருந்ததாகவும் கூறப்பட்டது. இது சம்பந்தமாக மேலும் பல தரப்பினர் இப்படியான யோசனைகளை முன்வைத்ததாகவும் இது சம்பந்தமாக சகோதர கட்சிகளின் பிரதிநிதிகள் அரசியலவருடன் ஸ்ரீலங்கா பொதுஇன பிரமுன பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் தெரிவித்தார். இலங்கையதன் முக்கிய வாங்குபவர்களில் ஒருவரான ஜப்பானால் ஸ்ரீலங்கா தேயிலை கொள்முதல் செய்வதில் கணிசமான வீழ்ச்சி கண்டுள்ளதாக சண்டே டைம்ஸ் செய்தி வெளியிட்டது. இந்த பருவத்தில் ஜப்பானின் தேயிலை கொள்ளளவு கிட்டத்தட்ட பாதியளவு குறைவடைந்துள்ளதாகவும் ஜப்பான் தேயிலையின் முக்கிய வாங்குபவராக உள்ளதுடன் ஆனால் இந்த ஆண்டு கொள்முதல் 42% குறைவடைந்துள்ளது. கடந்த ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் வரையிலான பருவத்தில் 1.5 மில்லியன் கிலோ ஸ்ரீலங்கா தேயிலையை வாங்கிய ஜப்பான் இந்த ஆண்டு 8,72,000 கிலோவை மட்டுமே கொள்முதல் செய்துள்ளது. சதோசவிக்கு மாத்திரம் விநியோகிக்கப்பட்டு இறக்குமதி அரிசி தொகை நிறைவடையும் வரை அவற்றை சிறப்பு அங்காடிகளுக்கு விநியோகிக்க தீர்மானித்ததாக வர்த்தகத்துறை அமைச்சர் சேகான் சேமசிங்க தெரிவித்தார். அத்துடன் நுகர்வோர் ஒருவருக்கு ஆக குறைந்தது 5 கிலோகிராம் அரிசி விநியோகிக்கப்பட வேண்டுமென ஆலோசனை வழங்கப்பட்டதாக வர்த்தகத்துறை அமைச்சர் தெரிவித்ததுடன் இதன்படி 1 கிலோகிராம் நாட்டரிசி 145 ரூபாவிற்கும் 1 கிலோகிராம் சம்பா அரிசி 175 ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்பட வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டு உள்ளது. சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கவை எதிர்வரும் வெசாக் பௌர்ணமி தினத்திலாவது விடுதலை செய்ய வேண்டுமென கோரி ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்கார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டம் வெலிக்கடி சிறைச்சாலைக்கு எதிரில் நேற்று இடம்பெற்றதுடன் மேதின கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஊர்வலமாக செல்லும் வழியிலேயே இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. கொலை குற்றச்சாட்டில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட துமிந்த சில்வாவுக்கு அரசியலவர் மன்னிப்பு வழங்க முடியுமாயின் ஏன் ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு மன்னிப்பு வழங்க முடியாது என எஸ் எம் மரிக்கார் அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தமை தெரிவிக்கத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.